வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது. ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாக நம்ம ஒரு சீரீஸை மறந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் சீரீஸ். ஸோ அதை வந்துட்டு நானும் மறந்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்துட்டு ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த க்ரீப்பர் ஃபார்ம் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க்காத காரணத்தினால் டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டேன். நான் இந்த வேர்ல்டுக்குள்ளேயே வரல கைஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம இன்னும் நிறையா பில்டு பண்ணணும். ஸோ இந்த ஒரு பில்டுக்கே சோர்ந்து போனால் எப்படி அப்படின்னு திரும்பி இந்த வேர்ல்டுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் நெதரைட் ஆர்மர், அதுக்கப்புறம் நெதரைட் டூல்ஸையும் மாற்றணும், அதாவது நெதரைட் டூல்ஸ் மாறணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போட்ட வீடியோவில் வந்துட்டு 100th வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு இப்போ வீடியோவில் போடுறேன். இது வந்து ஓரளவு ஒர்க் ஆகுது. இந்த ஓரளவு ஒர்க்கிங்கை வச்சு ஒரு 4 stack இல்லை 5 stack கன் பவுடர் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து டிஎன்டியாக மாற்றிட்டு ஸோ நம்ம நெதருக்கு போகலாம். ஸோ இப்போ வாங்க கைஸ். ஸோ நான் இப்போ இருக்க இதை மட்டும் காமிக்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு 1 hour 6 stack சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒர்க்காக தான் நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ மற்றபடி இது ஓரளவு ஒர்க்காது. ஸோ வந்துட்டு இதில் இன்னொன்று நான் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு தட்டியும் எலக்ட்ரால வந்து பறந்து போனால் இங்கே கீழே ஸ்பான் ஆகுது. நான் வந்துட்டு ஹைட்டு தான் தப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மேலே உள்ள, அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன் கைஸ். ஸோ வந்து நான் இங்கே இருந்தாப்பிலும் நான் அங்கே அந்த டெசர்ட்கிட்ட வந்து மாப் ஸ்பான் ஆக போகிறது கிடையாது. ஒருவேளை நான் அந்த டெசர்ட் கிட்ட போய் நின்னா அந்த சங்கில் வந்துட்டு மாப்ஸ் பண்ணவும். ஸோ வந்து நான் ஏதோ ஒரு சின்ன கால்குலேட்டிங்கில் தப்பு பண்ணாதனால நான் இங்கே நின்னால் வந்துட்டு எனக்கு வந்து மாப்ஸ் பானாக மாட்டேங்குது. நான் ரொம்ப மேலே போயிட்டாலும் இந்த கீழே ட்ரிடன் கில்லர் மிஷின் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கைஸ். கொஞ்சம் மேலே நான் போயிட்டேன்னா இது வந்து கீழே வந்துட்டு டிஸ்பான் ஆயிரும் எல்லாமாகும். ஸோ அதனால தான் கைஸ் நான் ஒரு மீடியம் லெவல்லே இங்கே பறந்துகிட்டே இருந்தேன்னா இப்படி மேலே போயிட்டு அப்படியே கீழே வரணும், இப்படி திரும்பி மேலே போயிட்டு கீழே வரணும். அப்படின்னா தான் வந்துட்டு கிரீப்பர் ஸ்பான் ஆகும். நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலன்னு தெரியல கைஸ். ஸோ இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் நேரம் AFK பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்மளோட ரிசல்ட் செக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ராக்கெட் தீந்துருச்சு கைஸ், 4 rackets இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம். 2 stack இருக்குது. ஸோ ஒருவேளை கைஸ் நம்ம வந்து கரெக்டாக மட்டும் ஹைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கும். ஸோ பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஹைட்டில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நான் வந்து ஹைட்டை கால்குலேட் பண்ணாமல் அவனோட ஒய் குவார்டினேட்ஸ் என்ன இருந்துச்சோ அதையும் போட்டு விட்டேன். ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கன் பவுடர்லாம் நம்ம எடுத்து போகலாம். இப்போ வந்து நம்ம பேஸுக்கு போயிடலாம் கைஸ். நான் பேஸுக்கு போய் சத்தியமாக ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அப்படின்னா இந்த க்ரீப்பர் ஃபார்ம் கட்டும் போது வந்து, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு போக போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் வீட்டுக்கு போய். அதனால் நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 60 likes வந்தால் நெக்ஸ்ட் வந்து ஒரு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஸ்லேயே ஒரு வேறு லெவலான இன்னொரு மாடு இருக்குது. ஸோ அந்த மாடு வச்சு இன்னொரு வீடியோ பண்ணுவேன். ஸோ அது கூட மாடு லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு 60 likes கிடச்சா நான் அந்த வீடியோ கன்ஃபார்மாக பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா பேரோட போடுறேன். யாரா நீ? சரி ஓகே, எலக்ட்ரா நின்ன இடத்துலருந்தே மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் கைஸ். ஓ மை ஸ்வீட் ஹோம், ஃபைனலி எவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கேன். ஓகே, வர்ற மாதிரி கைஸ், வர்ற மாதிரி. ஸோ ஸ்வீட் டூ இங்கே இங்கேருந்து எந்த ஜஸ்ட்டு வண்டியாக்கான கிராஃப்டிங்
டிஎன்டி. ஓஷ் கைஸ், வெறும் 60 டிஎன்டி தான் கைஸ் செய்ய முடியுது. 5 ஸ்டாக், 4.5 ஸ்டாக் கன் போட்டிருந்தால் தான் கைஸ் வெறும் 60 டிஎன்டி பண்ண முடியுது. சரி ஓகே கைஸ், இதை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பத்தலைனா நம்ம மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ ஆரஞ்சுக்கு இங்கே வைக்கலாம், இங்கே இருக்கட்டும். ஆரஞ்சு இங்கே இருக்கணும், மற்ற 2 சல்கர் இங்கே இருக்கணும். கொஞ்சம் உட்டு தேவைப்படுது கைஸ், உட்டு எடுத்துக்குவோம். மீன் மூலம் நினைக்கிறேன் கைஸ் இந்த இடத்துல போவோம். இது என்ன கைஸ், எஃபிஷியன்சி 4 மீன் பண்ணுவோம். நம்ம வந்து 10 போனோம். ஓ லீஸ், இது ஸ்ட்ரைட் போட்டு வராது கைஸ். கொஞ்சம் தூரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக மீன் பண்ணுவோம். அதுவும் நம்ம சங்க் பார்டரில் பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது இன்னும் இந்த இண்டிகேட் பண்ணல, 2-3 பிளாக் கேப் விட்டு அங்கே டிஎன்டி பத்த வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 3 பிளாக் கேப்னாலும் இருக்காது. ஓகே என்ன பண்ணோம்னா ஓவர் டிஎன்டி 3 பிளாக் கேப் வச்சுட்டே வரணும். 2-3 ஓடி ஓடி ஓடி, ஐயோ சதிகள் பரவாயில்ல. இதான் கைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடந்துருக்கு. பற்ற வச்சுரு, ஓடி 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 ஓடி. ஏடே யாரே, கால்குலேஷன் அப்போ கரெக்டாக தானே வந்துச்சு, படுத்துறாங்க. அவ்வளோ என் முடிஞ்சு வச்சு லாவா. அதாவது நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு நெதரை கிடச்சிருச்சு. ஓடு, நம்மளுக்கு நெதரை கிடச்சிருச்சு. கைஸ் பத்த வைக்க போகிறோம். அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு, பட் நான் ஏன்சியன்ட் எப்படி பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி டிஎன்டி எடுத்ததுக்கு நம்மளுக்கு வர 3-3 ஏன்சியன் எப்படி படிச்சிருக்காது. இதை வயசு நம்ம என்ன பண்ணிடுது,
சோகை அம்மா லாக்கி பாட்டி ஸோ கைஸ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஓவரால் ஆக ஆகணும்னா அதை ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். டிஎன்டி வச்சு வெடிக்க வச்சதில் நான் ரெக்கார்டில் காமிச்சு எல்லா இதே மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை மைண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு எடுக்கணும். ஓகே, ஒரு ஒன் ஸ்டாக் கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஆல்ரெடி நம்ம ஸ்க்ராப்பாக மாற்றியாச்சு. நெதரைட்டை 22 நெதரைட்டுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ஸ்க்ராப்பாக மாற்றி இப்போ நம்மளுக்கு வந்து 5 இங்கே கிடச்சிருக்கு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம இருக்க எல்லா ஆர்மாரையும் நெதரைட்டாக மாற்றணும். அப்புறம் ஏதாவது ஒரு டூல்ஸை வந்து தான் நம்மளால் நெதரைட்டாக மாற்ற முடியும். ஸோ வந்து நம்ம ஸ்வாடு தான் வந்து ஃபுல்லி ஓவர் போகுது. ஸோ அதனால் நம்ம ஸ்வாடை தான் நம்ம வந்துட்டு இன்ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெல்மெட் பண்ணியாச்சு, அடுத்து செஸ்ட் பிளேட்டு, நெக்ஸ்ட்டு லெக்கின்ஸு, சர சரன் பண்ணியாச்சு, அடுத்து பூட்ஸ், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது டெக்ஸ்சர் பேக்கு. ஸோ ஸ்வாடையும் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் அப்படியே போட்டு பழப்பழான்னு பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஹெல்மெட் போட்டாச்சு, செஸ்ட் பிளேட் போட்டாச்சு, லெகின்ஸும் போட போகிறேன், போட்டேன். நெக்ஸ்ட்டு பூட்ஸையும் போட்டால் நம்ம நெதரைட் ஆர்மர் ரெடி கைஸ். கவர் வித் மீ டெப்ரீஸ், எப்படி நம்மளே அட்வான்டேஜ்லாம் போட்டுக்கணும். எப்படி அச்சீவ்மெண்ட், அட்வான்டேஜ் அச்சீவ்மெண்ட்னே வச்சுக்கோங்களே, நம்மளே வாயிலே போட்டுக்க வேண்டியதா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்வாடு, ஓபி ஸ்வாட் கைஸ், கையில் ஓபி ஸ்வாட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லி ஓபி ஸ்வாட். அதுக்கப்புறம் பாருங்க கைஸ் எவ்வளோ கெத்தாக இருக்குது. இதுதான் தம்ப்நெயிலில் இருக்கும், கண்டிப்பாக இதுதான் தம்ப்நெயிலில் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு 60 லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து இந்த நவம்பர் மந்த் எண்ட் ஆகிறதுக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகலாமான்னு பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து 825 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம் கைஸ். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மந்த்துக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் போயிட்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறேன், அப்புறம் நிறைய வேலை இருக்குது. பாய் காய்ஸ்.